ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஹாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக லினக்ஸ் ஓஎஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே மைக்ரோசாஃப்ட்னா என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா விண்டோஸ் தான் ஞாபகம் வரும். பட் விண்டோஸ் என்ன தான் யூஸ் பண்ணாலும் சில ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்காக நிறைய பேருக்கு லினக்ஸும் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே லினக்ஸுக்கு தான் போகிறோம். அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நானே ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா relevel.com. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட் கம்பெனி. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள டாப் 5 ஸ்டார்ட் அப் கம்பெனியோட இவங்க டைஅப் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெட், IMG, லீடர் ஸ்குவாட், அர்பன் கம்பெனி, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் ஈஸியாக அதிகபட்சம் 15 lakh வரைக்கும் நீங்கள் ஜாப் டைரெக்டாகவே போகலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க நடத்துகிற ஆன்லைன் கோடிங் எக்ஸாம்ஸ்லாம் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு இந்த கோடிங் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கம்பெனியில் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கும். நீங்கள் ஜாப் வாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக மைக்ரோசாஃப்ட் இந்த ஓஎஸ் ரெடி பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஓஎஸ்க்கு அவங்க வச்சுருக்க பேர் வந்து CBL-mariner. ஸோ இந்த ஓஎஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்காக ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, நீங்கள் AWS அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அமேசான் வெப் சர்வீசஸ். ஸோ அமேசான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காகவே ஏபிஎஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, AWS. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜூர் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளவுட் வச்சுருக்காங்க. இந்த க்ளவுடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம விர்ச்சுவலாக பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் க்ளவுட் டெக்னாலஜி. இப்போது முந்திலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸில் போய் நீங்கள் உட்காருவீங்க, உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் தமிழில் பேசிக்காக சொல்கிறேன், டெக்னிக்கலாக கிடையாது. இப்போலாம் எப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம் எல்லோரும் மோஸ்ட்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு செர்வரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு 100 கம்ப்யூட்டரை விர்ச்சுவலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட அக்சஸை உங்களுக்கு வீட்டில் தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்தே உங்கள் ஆஃபீஸில் இருக்க செர்வரில் உள்ள சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதனால் என்னெல்லாம் யூஸ்னால் எக்கச்சக்க யூஸ் இருக்குது. இப்போது தனித்தனியாக எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் வாங்கி தனித்தனியாக எல்லாருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் காசு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசுமே செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தாலும் அதில் செக்யூரிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி க்ளவுடு போகிறனால என்ன நிறையா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும், ஈஸியாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணலாம், அக்சஸ் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம், ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட இது ரொம்பவே கம்மி, எப்போ வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே இந்த மாதிரி க்ளவுட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் கூகுளே பார்த்திங்க அப்படின்னா கூகுள் க்ளவுட் அவன் ஒன்று வச்சுருக்கான், இந்த மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாட்டி என்ன சொல்கிறது, சில ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நிறையா பேருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா லினக்ஸ் ஓஎஸ் தேவைப்படுது. ஸோ லினக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸை விட கொஞ்சம் செக்யூராகவும் இருக்கும், மோஸ்ட்லி டெர்மினல் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி இப்போ பேங்கிங் செக்டர் அந்த மாதிரிலாம் நிறையா போனீங்க அப்படின்னா மெயின் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் லினக்ஸ்க்குள்ளே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் மைக்ரோசாஃப்ட் அந்த லினக்ஸ் ஓஎஸை வந்து ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதோட கிட்ஹப் லிங்க்கை நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் அடுத்து நம்ம அதை பார்ப்போம். இதுதான் அவங்களோட அந்த அஃபீஷியல் கிட்ஹப் லிங்க், இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி வருது, நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அப்டூடேட்டாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு இன்டர்வியூவில் கேட்கலாம், ஏன்னா கரண்ட் ட்ரெண்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு IAS IPSலாம் போனீங்கன்னா அப்போ என்ன கேட்பாங்க, பொலிட்டிக்கல் அந்த மாதிரி நிறையா அதோட ஓவராலாக கேட்பாங்களா. இப்போ நீங்கள் IT செக்டரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி IT செக்டரில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சாஃப்ட்வேர் வருது, என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, அந்த மாதிரி அட்லீஸ்ட் தெரிஞ்சாச்சும் வச்சுக்கணும், லேர்ன் பண்ணலனாலும். பிகாஸ் உங்களுக்கு இன்டர்வியூஸில் கேட்பாங்க, இல்லை இதுலையாச்சும் உங்களுக்கு நிறையா இடத்துல கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பேசிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன மாதிரி லைசன்ஸ், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ க்ளவுடு கொண்டு வந்திருக்காங்க, நார்மல் இண்டிபெண்டன்ட் ஓஎஸ் மாதிரி கொண்டு வரல, ஜஸ்ட்டு நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர்லலாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெவலப்பர்ஸ் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் இண்டிபெண்ட்டாகவே லினக்ஸாக ஒன்று ரெடி பண்ணி தரோம், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பேசிக் நியூஸஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் CBL-mariner இதுக்கு உங்கள் பேர் வச்சுருக்காங்க இந்த லினக்ஸுக்கு. ஜஸ்ட் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்டு உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் இப்படி ஒரு ஓஎஸ் வந்திருக்கு, இதோட யூஸ் என்ன, இது எந்த பிளாட்ஃபார்மில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஜென்ரல் அப்டேட் தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது ரிலீஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக தான், லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுமே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா நியூ டெக்னாலஜிஸோட உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.